Hi guys, welcome back to the gaming channel. So, we are going to talk about the last zone tips and tricks. So, we are going to talk about the squad. So, we are going to talk about the tips and tricks. So, we are going to talk about the zone. So, we are going to talk about the 3 match gameplay. ஒரு டீமேட்டை எப்பவுமே நாங்கள் பின்னாடியே வச்சிருப்போம். ஸோ ஓகேவா, ஸோ ஒரு டீமேட்டை நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாங்க. ஒரு டீமை எதுக்கும் நாங்கள் பின்னாடியே வச்சிருப்போம், டோக்கன் கையில் அதிகமாக கொடுத்து ஒரு டீமேட்டை பின்னாடி வச்சுக்கிட்டு மூணு பேர் ரஷ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு பின்னாடி நிற்கிற பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ஒரு ரெண்டு கிலுக்கு மேலே அடிச்சிருக்கணும். ஸோ டேமேஜும் கொஞ்சம் நல்லா அடிச்சிருக்கும். ஏன் சொல்லுறேன், அவர் கில் அவ்வளோ கிடைக்காதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் லாங்லேருந்து அடிப்பார். சப்போஸ் நம்மளாம் டவுன் ஆகி ரெண்டு பேர் டவுன் ஆகிட்டாலும் அவர் பேக் அடிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ அதாங்க ஓகேவா. ஸோ சிம்பிள் ட்ரிக்ஸ், போய் தனியாக போய் ரிவே பண்ணி விட்டுலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான ஒரு இதாகி போச்சு. நான் ஈஸியாக ஒரு ஓசிக்கில் அடிச்சுட்டு போயிட்டேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா
நாலு கில் அடிச்சாச்சு, இன்னும் ஒரு கில் அடிச்சு பெருமையா போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தோம். இன்னும் ரெண்டு இன்னும் மூணு பேர் தான் இருந்தாங்க. ஸோ என் டீமேட் சொல்லிட்டு அந்த ஸ்லோப்ல எனிமி இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. எங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னேன், கரெக்டா 165ன்ட்டாரு. ஸோ வந்து அந்த மாதிரி டிகிரி கேட்டு இல்லாடுங்க, ஸோ ஆங்கிள் கேட்டு இல்லாட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஸோ நானும் ஏறி போயிட்டு சரியான ஒரு டேமேஜ் கொடுத்துட்டேன். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் தான், இவன் டீம்மேட்டானே எனக்கு சரியா தெரியல. அவர் சொன்னார் ப்ரோ அவன் டீம்மேட் இல்லை ப்ரோ, ஓசி கில் அடிச்சிட்டு போறான் ப்ரோ, முதல்ல கில் அடிச்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டீமுக்கே கில்லுக்கு அவ்வளோ பத்த மாட்டேங்க. ஓகே, இவன் வேறு வந்து ஓசி கில் அடிச்சிட்டானா எங்கிட்டு போவோம். பார்த்தா ரெண்டு பேரும் டீம்மேட் தான், அவனே அடிச்சு பிடிச்சி இவனே அடிச்சு பிடிச்சாச்சு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேட்ச்லேயும் போய் அடிச்சாச்சு. ஸோ தொடர்ந்து அழகாக போய் அடிக்கலாங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் டிக்ஸ், லாஸ்ட் ஒரு டிப்ஸ் அண்ட் டிக்ஸ், கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் உங்கள் டீம்மேட்ஸ்க்குலாம் பண்ணிங்கன்னா அழகாக போய் அடிக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த லூட் சேரிங் தாங்க. ஸோ அதெல்லாம் மெயினாக கொடுங்க, நான் எதுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் புரியும், ஏன்னா நிறைய பேர் பட்டுருப்பீங்க. ஓகேவா, ஸோ இந்த மேட்சும் போய் அடிச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து அதே கண்டினியூ பற்றி பாருங்கள், அதே பிளேயர்ஸ் தான் வந்திருப்போம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எங்கள் டீம்மேட்டில் ஒருத்தர் இல்லை. ஸோ எங்களால் பார்த்தீங்கன்னா ரிவே பண்ண முடியல, ஆனால் எங்களால் இந்த மேட்ச் போய் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்போனண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கள்கிட்ட அடி வாங்கின ஸ்குவாட் தான். ஓகேவா, ஸோ ஏற்கனவே எங்கள்கிட்ட ஒரு இடத்துல அடி வாங்கின ஸ்குவாட் தான், என் டீம்மேட் முடிச்ச ஸ்குவாட் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போவே தெரியாதுங்க, எனக்கு எப்போ தெரிஞ்சுன்னா ஸோ அந்த கடைசி இன்னும் இதுக்கு அடுத்து ஒரு எனிமி கில் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்தான் தெரிஞ்சு ஓ நம்ம கிட்ட அடி வாங்கின ஸ்குவாடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. இந்த இடம் வரைய கொஞ்சம் பயமாக தான் போயிட்டு இருந்துச்சு, அதுக்கடுத்து ஒரு நல்ல தைரியம் வந்துச்சு, அவ்வளோதான் போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எங்கள்கிட்ட அடி வாங்கியிருக்காங்க. ஸோ எப்படி அவங்களை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதான் நான் சொல்லிட்டேன் ப்ரோ, அவங்களை சுற்றி ஏறினா தான் உண்டு, ஏன்னா அவங்க அப்படி தான் எங்களுக்கு ஏறினாங்க, சுற்றி ஏறினாங்க. ஸோ கீழே ரெண்டு பேர் ஒரு இடத்துல எங்களுக்கு ஏறினாங்க, பிமா சக்தி இதே இடத்துல தான் எங்களுக்கு ஏறினாங்க. கீழே ரெண்டு பேர் மேலே ஒருத்தர் வந்து அதே மாதிரி பண்ணாங்க. ஸோ மேலே ஒருத்தர் கீழே ரெண்டு பேர் நின்னாங்க. ஸோ எப்படி இந்த ஸ்குவாடை முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள். ஸோ கீழேருந்து ஏறி வந்துருப்பான் பாருங்கள், அந்த இடத்துல வந்துட்டு இருந்தான். ஸோ சரியான டேமேஜ் ஒருத்தன் ஓசிக்கில் வேறு அடிச்சிட்டேன் அந்த இடத்துல. ஸோ இன்னொருத்த வந்து அவனுக்கு சரியான ஹெட்ஷாட் போட்டு டவுன் பண்ணியாச்சு. ஸோ கீழே அவன் டீம்மேட் நிற்பான், ஸோ அவன் ரிவே பண்ணுவான். ஸோ நான் ரஷ் பண்ணலாம் தான் பார்த்தேன், எனக்கு க்ளோவல் இல்லை, எவ்வளோ க்ளோவல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் எங்கள் டீம்மேட்டை. ஸோ எல்லாத்துலேயும் ஒன்று ரெண்டு க்ளோவல் தான் இருந்துச்சு, வேணாம் ப்ரோ விடுங்க என்ன வேகர் பெற்றிருக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஸோ வந்து சொன்னேன் ப்ரோ எனக்கு க்ளோவல் இல்லை, நீங்கள் அந்த இடத்துல ரஷ் பண்ணுங்கள், ஸோ கண்டிப்பாக சைடில் வேணாச்சு நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஓகேவா, ஸோ வந்து நான் டிகிரி அவர் டிகிரி சொன்னார் 330 நிற்கிறான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ ஓகே ப்ரோ நீங்கள் ரஷ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு வெறித்தனமான வேலை பார்த்துட்டுறேன், அவங்க ரெண்டு பேரே ரஷ் பண்ண சொல்லிட்டு நான் சிம்பிளாக ஓசிக்கில் எடுத்து விடுவேங்க. ஸோ இந்த இடத்துல இருந்தேன். ஸோ வந்து சரியான காமெடியாக போச்சு, எனக்கே தெரியாது வரும் அந்த கில்லு வராதுன்னு தான் நினச்சேன், கடைசியில் எனக்கே வந்துச்சு, சிம்பிளான ஓசிக்கில் அடிச்சுட்டு போயிட்டேன். ஸோ லைட்டாக டேமேஜ் கொடுத்தேன். ஓகேவா, ஸோ கீழே ஒரே ஒரு எனிமி தான் போயிருக்கான் பாருங்க, நாலாலே ஒரே ஒரு எனிமி தான் இருக்கான். ஸோ அவனையும் நானே போய் முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சல்லு சன்னு கீழே இறங்கினேன். ஸோ வந்து இவனையும் பார்த்தீங்கன்னா நானே தான் முடிச்சு விட்டுருப்பேன். ஸோ வெறித்தனம் அந்த மேட்ச் போயாமல் அடிச்சிருப்போம். ஸோ தொடர்ந்து மூணு மேட்ச் பார்த்தீங்கன்னா போய் அடிச்சாச்சு. ஸோ போய் அடிச்சு டைமண்ட் 3 போயாச்சு. ஸோ சின்ன சின்ன விஷயம் தாங்க. ஸோ வந்து ஈஸியாக போய் அடிக்கலாங்க ஒரு மேட்ச். ஓகேவா, ஓகே சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன், பேட்டர் ரங்கேஷ் சிங் பாய். நெக்ஸ்ட் இதோட ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ வரும். ஸோ வீடியோ டைமிங் பார்த்தீங்கன்னா ஸோ சாயந்தரம் 5 அப்படி இல்லாட்டி காலைல 8 இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணி பாருங்க, நம்மளோட பெல் ஐக்கன் அப்படியே அழுத்தி போட்டு ஆள் வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஓகே பேட்டர் ரங்கேஷ் சிங் பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.